வணக்கம். இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு பச்சை முட்டை கொடுக்கலாமா வெந்த முட்டை கொடுக்கலாமா, ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, நிறைய பெற்றோர்கள் பச்சை முட்டை ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, சிலர் ஐயோ என் குழந்தை ஆஃப் பாயில் சாப்பிட்டுச்சுங்க அதனால் இந்த தொல்லை வந்திருக்குமாங்கிற ஒரு பயம் ஒருத்தருக்கு, சிலர் வெந்த முட்டை இவன் சாப்பிடவே மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிறாங்க. இதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல முட்டை வேக வைத்த முட்டையிலும் பாதி வெந்த முட்டையிலையும் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம்னா நல்லது. முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எக்கச்சக்கம், வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, பி டூ, பி டுவெல், பி செவன், கொலஸ்ட்ரால், இப்படி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. முக்கியமா இந்த பயோட்டின்கிற சத்து இருக்கு. இந்த பயோட்டின் சத்து அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள் இவங்களை வளர்ச்சதை மாற்றும், திசுக்களினுடைய வளர்ச்சி மற்றும் பல விஷயங்களுக்கு உதவுது. இந்த பயோட்டினை வந்து முட்டையில் வெள்ளைக்கருவில் இருக்கக்கூடிய ஒரு சத்து பொருள் அவிடின் அது தடுக்குது. அதனால இந்த வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடும்போது பாதிப்பு ஏற்படும். நல்ல வெந்தாலும் கூட அந்த அவிடினில் இருக்கக்கூடிய அளவு மட்டும்தான் குறையுது. அதனால பி செவன் பயோட்டின் வைட்டமின் சத்து கிடைப்பதை தடுக்கக்கூடிய சத்து இங்கே வெள்ளைப்பகுதியில் இருக்கு. அதனால மஞ்சள் பகுதி, அதனால தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, மஞ்சள் கருவை முதல்ல கொடுக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் வெள்ளைக்கருவை தரலாம்பாங்க. ரெண்டாவது, இந்த முட்டை நல்லா வெந்து தான் கொடுக்கணுமா அப்படின்னா நல்லது. சின்ன குழந்தைகள், வயசானவங்க, எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க, கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கெல்லாம் உடலின் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். இந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது முட்டையில் சரியாக வேகாத முட்டையில் பச்சை முட்டையில் ஏதாவது கிருமி இருந்தால் பாதிப்பு ஏற்படும். பச்சை முட்டையில் எப்படி கிருமி இருக்குன்னா, கோழிக்கு என்ன கிருமி இருக்கோ அது முட்டைகளையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பறவை காய்ச்சல் வந்தபோது இந்த மாதிரி முட்டை கிருமிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. கோழிகளை எல்லாம் வந்து அழித்தாங்க, கோழி பண்ணைகளில் கோழிகளை அழித்தார்கள் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. சால்பனெல்லாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கிருமி அந்த கோழி குஞ்சுகளிலிருந்து முட்டைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வயிற்றுப்போக்கு டைஃபாய்டு கிருமி மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதை தடுப்பதற்காக அந்த கோழிகளுக்கும் எதிர்ப்பு மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் தர்றாங்க. அதனால தான் நிறைய பேத்துக்கு பண்ணை முட்டைகளை குழந்தைகளுக்கு தரலாமா, அதில் ஆன்டிபயோட்டிக் இருந்துச்சுன்னா அது குழந்தைய பாதிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எப்பவுமே இருந்துட்டுருக்கு. நம்ம பச்சை முட்டை கொடுக்கும்போது நோய்க்கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால பச்சை முட்டைகளை தவிர்க்கலாம். ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைகளுக்கு பச்சை முட்டையை விட நிறைய குழந்தைகளுக்கு ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்றதுல ஆசை, முட்டை தோசை போட்டு சாப்பிட்றதுல ஆசை. ஹாஃப் பாயிலில் நான் சொன்ன அந்த ஆபத்துக்கள், சால்மனெல்லாம் நோய் கிருமி பாதிக்கக்கூடிய ஆபத்து மற்றும் வேற வைரஸ் கிருமிகள் இருந்தாவை பாதிக்கக்கூடிய ஆபத்து ஆகியவை இருக்கிறதுனால தவிர்ப்பது நல்லது. வேற எப்படி தரலாம், எப்படி வேணாலும் முட்டையை சாப்பிடலாங்க. நல்லா வறுத்து வேக வச்சு ஸ்கிராம்பிள்டு மாதிரி பொரியல் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, பிரச்சனையே கிடையாது. இந்த வேக வச்சு வறுத்து பொரியல் பண்ணும்போது சத்துக்கள் ரொம்ப குறைஞ்சி போயிருமா அப்படின்னா ஓரளவு தான் குறையும், ஆனால் பாதுகாப்பானது. சரி, இல்லை எனக்கு பச்சை முட்டை தான் முடிக்கும், இந்த பச்சை முட்டை கிடைக்குமா அப்படின்னா, நம்ம ஊரில் பச்சை முட்டை சுத்திகரிக்கப்பட்ட அதில் பலவித பரிசோதனைகளுக்கு பிறகு பலவித கட்டுப்பாடுகளுக்கு பிறகு வரக்கூடிய அந்த கோழி முட்டைகள் நம்ம ஊரில் இல்லை, வெளிநாடுகள் இருக்குது. இது தனி முத்திரையோடு வரும். ஆனால் காடை முட்டை மற்ற பறவை முட்டைகளுக்கெல்லாம் இந்த கட்டுப்பாடோ இந்த தனிமையாக கிடைக்கக்கூடியது கிடையாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் முட்டைகளுக்கு தரக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது முட்டை நிர்ணய கவுன்சில் ஒன்று இருக்குது, அவங்க முடிவு செய்கிறது தான். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்கிறாங்களா அப்படின்னா அது இல்லை. ஏற்றுமதி செய்யக்கூடிய முட்டை பவுடர் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது முட்டை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள், அதை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளில் இவைகள்லாம் கண்காணித்துட்டு வர்றாங்க. அப்படி ஏதாவது சிறு பாதிப்பு இருந்தாலும் மொத்த அத்தனை அனுப்பின அத்தனை முட்டைகளையும் திருப்பி அனுப்புவார்கள், அது அவங்களுடைய ஒப்பந்தத்திலே இருக்கு. அதனால் உங்கள் குழந்தை
பச்சை முட்டை கேட்டா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க் இருக்கு. நீங்க ரிஸ்க் எடுத்துக்கிறனே எடுத்துக்கோங்க, நான் எடுத்துக்கோன்னு சொல்ல மாட்டேன். பாதி வெந்த முட்டை ஆஃப் பாயில் முடிந்தால் தவிர்த்து கொள்ளவும், என சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தினை ஏற்படுத்தலாம். வேக வைக்கப்பட்ட முட்டையோ வறுத்த முட்டையோ மிகச்சிறந்தது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, பச்சை முட்டை ஐஸ், ஐசிங், ஐஸ்கிரீம், அப்புறம் சாலட், ட்ரெஸ்ஸிங், மௌசி, இப்படின்னு நிறைய சிம்பல்ஸ், நிறைய உணவுப் பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியாமையே கலந்துருக்குங்க. அதனால நல்ல முட்டை பண்ணைகளிலிருந்து, சரியான கோழி வளர்ப்பு சூழலை பயன்படுத்துபவர்களிடமிருந்து முட்டைகளை பெற்றுக்குவது நல்லது. இல்லை உங்கள் வீட்டிலேயே நாலு நாட்டுக்கோழி வளர்த்திட்டு இருக்கீங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த கோழி முட்டைகளை நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். அதையும் பச்சையாக தரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவராக பச்சையாக தருவதை எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் தவிர்ப்பது உங்கள் குழந்தையின் உடல் நலத்திற்கு நல்லது. எனவே வெந்த முட்டையா பச்சை முட்டையா என்ற இந்த விவாதத்திற்கு வெந்த முட்டையே சிறந்தது என தீர்ப்பளித்து மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.